அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 7/7/2023 சோபகிருது வருடம் ஆணி மாதம் 22 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 2 முதல் 3 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 மணி வரை. இன்று பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:58 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் சாதகமான நாளாக அமைகிறது. உங்களது செயல்களை இன்று தன்னம்பிக்கையுடன் ஆற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களது தனிப்பட்ட திறமைகள் காரணமாக செயல்திறன் எடுத்துக்கட்டாக அமையும், பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்களது துணையுடன் நல்ல பிணைப்பு வளரும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை கையில் உபரி பணம் காணப்படும். எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது. நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது லட்சியங்கள் பூர்த்தியடைந்து மகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக அமைகிறது. முயற்சிகள் இன்று முடிவு எடுக்க உகந்த நாளாக அமைகிறது. இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். இன்று உங்களது தன்னம்பிக்கையும் நகைச்சுவை உணர்வும் அதிகப்படியான உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். உங்களது அணுகுமுறையில் இதை காண முடியும். பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி காணப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். சிறந்த வாய்ப்பு இன்று காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று உறவில் பரஸ்பர அன்பு காணப்படும் நாளாக அமைகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். பண வரவிற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நேர்மறையான எண்ணங்கள் உங்களது மனநிலையில் காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று செயல்களை நீங்கள் பொறுமையுடன் கையாள வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம். உங்களது இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படலாம். ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் 1-2 முறை யோசனை செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை முன்னேற்றகரமான பலன்களுக்கு சாத்தியம் இல்லை. அதிக பணிகளை நீங்கள் திட்டமிட்டு அதன்படி கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கவனமற்ற பேச்சு காரணமாக துணையுடனான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். சகஜமான அணுகுமுறை நல்ல பலனை கொடுக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது. கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. தொடைவெளி போன்று சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை திறமையாக கையாள வேண்டும். உறுதியை மேற்கொண்டால் இன்று போராட்டங்களை சமாளிக்கலாம். இன்று உற்சாகமாக இருக்க காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியின் போது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும். அதிக பணிகள் காரணமாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். இது உங்களுக்கு சிறப்பாக பணியாற்ற உதவும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். உங்களது துணையுடன் நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பொறுப்புகளை சந்திப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உவமை காரணமாக சளி, இருமல் போன்ற சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகமான மனநிலை காரணமாக முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். உங்களது இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். அனைத்து விதத்திலும் செழிப்பான நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பணியை பொறுத்தவரை புதிய வேலைவாய்ப்புகள் இன்று காணப்படலாம். இது உங்களுக்கு திருப்தியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். பணிகளை விரும்பி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். ஸ்திரமான தன்மை காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களது முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சாதகமான நாளாக அமைகிறது. சிறந்த சூழ்நிலை இன்று காணப்படும். நீங்கள் ஆற்றலுடனும் உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக அமைகிறது.
பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும் போது அமைதியாக பழக வேண்டும். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த இந்த போக்கு மிகவும் அவசியம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். புதிய முதலீடுகளில் பங்கு கொள்ள இன்றைய நாளை நீங்கள் திட்டமிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. வளர்ச்சி குறித்து உங்களது முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்வுக்கான சாத்தியம் உள்ளது. நீங்கள் தரமான பணிகளை வழங்குவீர்கள். உங்களது செயல்திறன் பாராட்டை பெறும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். அன்பான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்வது திருப்தியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று கட்டுப்பாடு அற்ற சூழ்நிலை காணப்படும் நாளாக அமைகிறது. இன்றைய சவால்களை திறமையாக கையாள அறிவார்ந்த திட்டமும் உறுதியும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். பணி சம்பந்தமான பதட்டம் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே நிலவக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக மகிழ்ச்சியான தருணங்களை கழிக்க இயலாது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. இது உங்களுக்கு சிறிது கவலையை கொடுக்கும். உங்கள் நிதிநிலையை சிறப்பாக ஆக்க நீங்கள் போராட வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் அமைதியின்மையையும் அசௌகரியத்தையும் உணர்வீர்கள். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நன்மை விளையும் நாளாக அமைகிறது. திருப்தி காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களது முயற்சியின் மூலமாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது. பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தனித்திறமை மூலமாக அவர்களுடைய ஆதரவும் அங்கீகாரமும் கிடைக்கப்பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். விருந்தினர்களுடைய வருகையால் இன்று இருவரும் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மும்முரமாக இருப்பீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். கடவுள் அருளால் இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று தேவையற்ற மன குழப்பம் மற்றும் பதட்டம் காரணமாக அமைதியான அணுகுமுறை மூலமாக இந்த சூழ்நிலையை சமாளிக்கலாம். பணியை பொறுத்தவரை அதிகப்படியான வேலைகள் கவலையை கொடுக்கலாம். பணியிடத்தில் தவறுகளை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பதட்டமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது. பண தேவைகளை பூர்த்தி செய்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு அமைதியாக வைத்திருப்பது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது நம்பிக்கையான எண்ணங்களை வளர்க்க வேண்டிய நாளாக அமையலாம். இதனால் உற்சாகமான மனநிலையும் நலமும் காணப்படும். உங்களது லட்சியங்களை அடைய நீங்கள் திறமையாக நிரூபிக்க முயற்சி எடுத்து இன்று உங்களது செயல்களை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. பணிகளை பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். அத்தகைய உணர்வுகளுக்கு இடம் அளிக்காதீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. பணத்தை விழிப்புடன் பாதுகாக்க வேண்டும். பணத்தை விவேகத்துடன் கையாளுவது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலமாக ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது வளர்ச்சி பாதையில் தடைகள் காணப்படும் நாளாக அமையலாம். என்றாலும் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலமாக சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாகவும் சுமூகமாகவும் இருப்பதன் மூலமாக உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். உங்களது மனநிலையில் மாற்றம் வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவும் செலவும் இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. நீங்கள் உங்களது சம்பாத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டீர்கள். என்ற ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம். பதட்டத்தை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.